Hi viewers, welcome to Vaba Arti Foods. நான் இப்போ செய்ய போகிற டிஷ் கொண்டக்கடலை சட்னி. இந்த கொண்டக்கடலை சட்னியை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சு வேக வச்சுக்கணும். வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். பச்சையாக போடாதீங்க, பச்சை வாசனை இருந்தனா இந்த சட்னி நல்லா இருக்காது. 8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், சீரகம் 1 ஸ்பூன், தாளிக்க கடுகு கருவேப்பில. மிக்சி ஜாரில் கொண்டக்கடலை எடுத்து போட்டுக்கிறோம். பூண்டை சேர்த்துக்கிறோம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கிறோம். சீரகம் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். இது கூட உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பை நல்லா கலரிக்கிறோம். கடுகையும் கருவேப்பிலையும் தாளித்து இந்த சட்னி கூட சேர்த்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.